தலைப்புச் செய்திகள். தனுஷ்கோடி கோதண்டராமர் கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி சாமி தரிசனம். கோதண்டம் புண்ணிய நிலத்தில் வழிபாடு நடத்தியது மிகப்பெரிய கௌரவம் என கருத்து. பிரதமர் உள்ளிட்ட 8000 முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்கும் ராமர் கோவில் கும்பாபிஷேகம். அயோத்தியில் உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள். மக்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்யும் வகையில் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நாளை தமிழ்நாடு அரசு விடுமுறை அளிக்க வேண்டும். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி. வேளாண்மையில் நவீன தொழில்நுட்பங்களை புகுத்துவதன் மூலம் எதிர்கால சந்ததிக்கான உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும். வேளாண் பல்கலைக்கழக விழாவில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பேச்சு. மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த ஒவ்வொரு 15 ஆண்டுகளுக்கு ஒருமுறை 10,000 கோடி ரூபாய் செலவாகும். தேர்தல் ஆணையம். விரிவான செய்திகள். கோதண்டம் புண்ணிய மண்ணில் வழிபாடு நடத்தியதை தமக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவமாக கருதுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அயோத்தியில் நாளை ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. இதையொட்டி 11 நாள் விரதம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி நாடு முழுவதும் உள்ள ராமருடன் தொடர்புடைய பிரசித்தி பெற்ற கோவில்களில் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். இந்நிலையில் தமிழ்நாட்டிற்கு 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அவர் 3 நாளான இன்று தனுஷ்கோடி அரிச்சல் முனைக்கு சென்று மலர் தூவி வழிபட்டார். தொடர்ந்து தொலைநோக்கி மூலம் கடற்பகுதியை பார்வையிட்டார். இதையடுத்து அங்குள்ள கடற்பரப்பில் வண்ண மலர்களால் வழிபாடு நடத்தினார். இதையடுத்து கோதண்டராமர் கோவிலுக்கு சென்று அங்கு ராமர் லக்ஷ்மணர் சீதாதேவி சிலைகளை வழிபட்டார். இந்த வழிபாடு குறித்து தமது எக்ஸ் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கருத்து தெரிவித்த அவர், கோதண்டம் புண்ணிய மண்ணில் வழிபாடு நடத்தியதை தமக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவமாக கருதுவதாக கூறியுள்ளார். ஸ்ரீ கோதண்டம் அறக்கட்டளை மக்களின் நலன் சார்ந்த விஷயங்களுக்காக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். முன்னதாக நேற்று பிற்பகலில் ராமேஸ்வரம் சென்ற அவர் அக்னி தீர்த்த கடலில் நீராடி ராமநாத சுவாமி கோவிலில் வழிபாடு செய்தார். கோவிலில் உள்ள 22 புண்ணிய தீர்த்த கிணறுகளில் நீராடினார். கோவில் வளாகத்தில் உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்களிலிருந்து புனித நீரை பிரதமர் நரேந்திர மோடி அயோத்திக்கு எடுத்துச் செல்கிறார். முன்னதாக நேற்று காலை ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலுக்கு சென்று பிரதமர் சிறப்பு வழிபாடு நடத்தினார். மேகாலயா மற்றும் மணிப்பூர் மாநில தினத்தையொட்டி அம்மாநில மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் இந்த வடகிழக்கு மாநிலங்கள் வளர்ச்சியில் புதிய உச்சத்தை எட்டட்டும் என அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள எக்ஸ் சமூக வலைதள பதிவில், திரிபுரா மக்களிடம் செழிப்பு நல்லிணக்கம் திகழட்டும் என கூறியுள்ளார். இந்த நன்னாள் மேகாலயா மக்களின் கலாச்சாரத்தை கொண்டாடும் தினமாக திகழட்டும் என கூறியுள்ளார். அதேபோன்று இந்தியாவின் முன்னேற்றத்தில் பெரும் பங்காற்றும் மணிப்பூர் மாநிலத்தின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம் நமக்கு மிகப்பெரிய கௌரவம் அளித்திருப்பதாகவும் அந்த மாநில வளர்ச்சிக்காக தொடர்ந்து வேண்டுவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார்.
நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி எதிர்கால சந்ததிக்கான உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் தலைநகர் ராய்ப்பூரில் உள்ள இந்திரா காந்தி வேளாண் பல்கலைக்கழகத்தின் நிறுவன தின விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஜெக்தீப் தன்கர், 2047 ஆண்டில் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்து செயல்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார். நாட்டின் முதுகெலும்பாக திகழும் விவசாயிகளுக்கு ஆதரவு அளித்து நவீன தொழில்நுட்பங்களை வேளாண்மையில் பயன்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதே நேரத்தில் மதிப்பு கூட்டு பொருட்களை தயாரித்து விற்பனை செய்வதற்கான யுக்திகளை விவசாயிகளின் மத்தியில் வேளாண் மாணவர்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் எனவும் ஜெக்தீப் தன்கர் வலியுறுத்தினார். இன்டிகிரேஷன் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் ஹுவாய் யே காம் சர்தார் பட்டேல் கா தா லோ புரு சர்தார் பட்டேல் நே அநேகா அநேக பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் கா இன்டிகிரேஷன் பாரத் ராஜ்ய மே கியா. उनका जिम्मा था पर उनको एक जिम्मा नहीं दिया गया और वो जिम्मा था जम्मू एंड कश्मीर के इंटीग्रेशन का. तो आपको सोचना पड़ेगा, आज के दिन विवेचन करना पड़ेगा कि 370 अनुच्छेद को डॉक्टर अंबेडकर ने क्यों ड्राफ्ट नहीं किया. கடந்த 9 ஆண்டுகளில் எல்லை பாதுகாப்பு படையினரின் நலனுக்காக மோடி தலைமையிலான அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். அஸ்ஸாம் மாநிலம் திஸ்பூரில் SSB-யின் 60வது எழுச்சி தின விழாவில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது நக்சல் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துவதில் எல்லை பாதுகாப்பு படையினரும் மத்திய ரிசர்வ் காவல் படையினரும் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். அடுத்த 3 ஆண்டுகளில் நக்சல் தீவிரவாதம் நாட்டில் இருந்து முற்றிலும் ஒழிக்கப்படும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். கடந்த 9 ஆண்டுகளில் மத்திய ஆயுதப்படையில் 175,000 புதிய பணி நியமனங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை நினைவு கூர்ந்த அமைச்சர், பாதிக்கப்பட்டவர்களின் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறினார். இதன் மூலம் பதிவு செய்யப்படும் FIR எனப்படும் முதல் தகவல் அறிக்கை மீதான நடவடிக்கை 3 ஆண்டுகளுக்குள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமித்ஷா குறிப்பிட்டார். சீமா கி சுரக்ஷா கர்னே கே சாத் சாத் சத்தீஸ்கர் ஜார்கண்ட் ஆர் பிஹார் இஸ்கே நக்சல் ஏரியாவோ மே பி டியூட்டி பர் ரஹே மே ஜப் ஜப் பி இன் க்ஷேத்ரோ கே அந்தர் நக்சல் ஆபரேஷன்ஸ் கே ரிவ்யூ கே லியே கயா आपके बहादुरी के चर्चे मैंने सुने हैं और CRPF और BSF के साथ मिलकर आपने नक्सल आंदोलन को बहुत किनारे पर लाके रख दिया है. मुझे विश्वास है मोदी जी के नेतृत्व में आने वाले 3 वर्ष के अंदर ही नक्सल समस्या से पूरा देश 100% मुक्त हो जाएगा, इसका मुझे विश्वास है. இந்தியாவின் உயிரி எரிபொருளுக்கு உலக நாடுகளிடையே பெரும் எதிர்பார்ப்பு இருப்பதாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். ஆல்கஹாலிலிருந்து ஜெட் விமானங்களுக்கான எரிபொருளை தயாரிக்கும் உலகின் முதல் பைலட் தொழில்நுட்ப திட்டத்தை புனேவில் அவர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ஹர்தீப் சிங் பூரி, இந்தியாவின் உயிரி எரிபொருளுக்கு உலக நாடுகளிடையே பெரும் எதிர்பார்ப்பு இருப்பதாக கூறிய அவர், இந்த உயிரி எரிபொருள் உற்பத்திக்கான மூலப்பொருட்களை அளிப்பது பெரும் சவாலாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். ஒருங்கிணைந்த மருத்துவ அணுகுமுறையே மக்களுக்கு வரப்பிரசாதமாக இருக்கும் என மத்திய ஆயுஷ் அமைச்சர் சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் ஆயுர்வேத நிபுணர் மையத்திற்கு அவர் அடிக்கல் நாட்டினார். இவ்விழாவில் பேசிய சர்பானந்த சோனோவால், ஆயுர்வேத மருத்துவத்தை நவீன அலோபதி மருத்துவத்துடன் ஒருங்கிணைத்து வழங்குவதற்கான முன்னெடுப்புகளை கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக மேற்கொண்டு வருவதாக கூறினார். அவ்வாறு வழங்கப்படும் ஒருங்கிணைந்த மருத்துவ அணுகுமுறையே நாட்டு மக்களுக்கு தங்களின் நலன் சார்ந்த வரப்பிரசாதமாக இருக்கும் என்று குறிப்பிட்டார். ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகக்கலை அவசியம் என்பதை உலக நாடுகளுக்கு இந்தியா உணர்த்தியிருப்பதாக கூறிய சோனோவால், பாரம்பரிய மருத்துவத்தின் உன்ன பயன்களையும் பட்டியலிட்டார்.
பிரதமர் உள்ளிட்ட 8000 முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்கும் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தையொட்டி அயோத்தியில் உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோவிலின் கும்பாபிஷேக விழா நாளை பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்கும் இந்த விழாவில் 50க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த 100க்கும் அதிகமான பிரதிநிதிகள் கலந்து கொள்கின்றனர். கோவில் கும்பாபிஷேகத்திற்கான பூஜைகள் கடந்த 16ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. தற்போது கோவில் முழுவதும் வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ராமர் பஜனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவதற்காக 1000கணக்கான லட்டுகள் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. கும்பாபிஷேக விழாவையொட்டி உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தீவிர கண்காணிப்பு மற்றும் சோதனைகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மக்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்யும் வகையில் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நாளை தமிழ்நாடு அரசு விடுமுறை அளிக்க வேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்பு, பால்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலின் வெளி வீதிகளில் அவர் பாஜக தொண்டர்களுடன் தூய்மை பணியை மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தையொட்டி நாடு முழுவதும் உள்ள கோவில்களில் தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். மக்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்யும் வகையில் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நாளை தமிழ்நாடு அரசு விடுமுறை அளிக்க வேண்டும் எனவும் இணையமைச்சர் எல் முருகன் கேட்டுக்கொண்டார். மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த ஒவ்வொரு 15 ஆண்டுகளுக்கு ஒருமுறை 10,000 கோடி ரூபாய் செலவாகும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு முனைப்பு காட்டி வருகிறது. இதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய்வதற்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இக்குழு தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் பிரதிநிதிகள், சட்ட நிபுணர்கள், பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரிடமிருந்து ஆலோசனைகளை பெற்று வருகிறது. இந்நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை செயல்படுத்தினால் ஒவ்வொரு ஆண்டும் 10,000 கோடி ரூபாய் தேவைப்படும் என தேர்தல் ஆணையம் மத்திய அரசுக்கு தெரிவித்துள்ளது. புதிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை வாங்க இந்த 10,000 கோடி ரூபாய் செலவாகும் எனவும், அவ்வாறு வாங்கப்படும் வாக்குப்பதிவு இயந்திரங்களின் ஆயுட்காலம் 15 ஆண்டுகள் என்பதால் 3 முறை மட்டும் அவற்றை பயன்படுத்த முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் செயல்பட்டு வரும் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனங்களில் தமிழர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 25 தீர்மானங்கள் திமுக இளைஞரணி மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன. சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையத்தில் திமுக இளைஞரணி 2வது மாநில மாநாடு இன்று நடைபெறுகிறது. இதனை அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் மகளிர் அணி செயலாளருமான கனிமொழி கொடியேற்றி தொடக்கி வைத்தார். இதில் மொத்தம் 25 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றிரவு நடைபெறும் நிறைவு விழாவில் பங்கேற்று உரையாற்றுகிறார். தனுஷ்கோடியில் உள்ள கோதண்ட ராமசுவாமி கோவிலில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தூய்மை பணிகளை மேற்கொண்டார். அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ள நிலையில் நாடு முழுவதும் உள்ள கோவில்களில் சுத்தம் செய்யும் பணிகளை மேற்கொள்ளுமாறு பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இதன் அடிப்படையில் தனுஷ்கோடியில் உள்ள கோதண்ட ராமசுவாமி கோவிலில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை துப்புரவு பணிகளை மேற்கொண்டார்.
அவருடன் பாஜக தொண்டர்களும் தூய்மைப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டனர். இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள். அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தையொட்டி பக்தர்கள் பிரம்மாண்ட காணிக்கைகளை செலுத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக 6 அடி நீளம் கொண்ட பாதரட்சியை ஒருவர் உருவாக்கியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த அந்த பக்தர் தமது கைவண்ணத்தில் இந்த பாதரட்சியை உருவாக்கியுள்ளார். ஒடிசா மாநிலம் பெர்காம்பூரைச் சேர்ந்த சிற்ப கலைஞர் விஜயகுமார் ரெட்டி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை நினைவுகூரும் வகையில் 3 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட ராமர் சிலையை வடிவமைத்துள்ளார். இதேபோன்று 2.5 சென்டிமீட்டர் உயரத்திலான பிரதமர் நரேந்திர மோடி சிலையையும் அவர் உருவாக்கியுள்ளார். அனைத்து கோவில்களையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தும் பிரதமரின் நிலைப்பாட்டை நினைவுபடுத்தும் வகையில் இந்த சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. பீகார் மாநிலம் கயா மாநிலத்தில் புத்த மகோத்சவ் 2024 நடைபெற்று வருகிறது. இந்த 3 நாள் திருவிழாவில் தாய்லாந்து, இலங்கை, மியான்மர் உள்ளிட்ட வெளிநாட்டு நடன கலைஞர்களின் கண்கவர் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாட்டின் 75வது குடியரசு தினம் வரும் 26ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி தலைநகர் தில்லியில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாது முப்படை உள்ளிட்ட பாதுகாப்பு படை வீரர்கள் அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். தில்லியில் உள்ள கடமை பாதையில் இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. குளிர்காலத்தின் உச்சகட்டமான பனிப்பொழிவு வட மாநிலங்களை வாட்டி வதைத்து வருகிறது. தலைநகர் தில்லியில் இன்று காலை கடும் பனிமூட்டமும் கடும் குளிரும் நிலவியது. இதன் காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து புதுதில்லிக்கு வரும் 11 ரயில்கள் 1 மணி நேரம் முதல் 4 மணி நேரம் வரை தாமதமாக வந்து கொண்டிருக்கின்றன. இதனால் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளானார்கள். கேரளாவில் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு இந்த ஆண்டு மகரஜோதி சீசனையொட்டி 357,47,971 ரூபாய் வருமானம் கிடைத்திருப்பதாக திருவாங்கூர் தேவஸ்தான தலைவர் பி எஸ் பிரசாந்த் தெரிவித்துள்ளார். தற்போது வரை 50 லட்சம் பேர் சாமி தரிசனம் செய்திருப்பதாகவும் இது கடந்த ஆண்டை விட அதிகம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே உள்ள பாலமுருகன் ஆலயத்தில் தை கிருத்திகையை முன்னிட்டு தெப்ப உற்சவ தேர் திருவிழா நடைபெற்றது. வண்ண மலர்களாலும் தங்க ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட பாலமுருகன் உற்சவர் சிலை கோவில் குளத்திற்கு கொண்டு வரப்பட்டு தேரோட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரத்தில் உள்ள குமரகோட்டம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தை கிருத்திகை விழா சிறப்பாக நடைபெற்றது. சாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டது. நேற்றிரவு நடைபெற்ற வீதி உலாவில் வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. வீதி உலாவில் பக்தர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர். சிறிய இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும். தாயம்மா குடும்பத்தார் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8:30 மணிக்கு தொடர்வது உலக செய்திகள். சிரியாவில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் ஈரான் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேலே காரணம் என ஈரானின் இஸ்லாமிக் புரட்சிப்படை குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த ஈரான் வெளியுறவு அமைச்சர் மோசமான இந்த தாக்குதலுக்கு உலக நாடுகள் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இந்த தாக்குதல் குறித்து இஸ்ரேல் தரப்பில் உடனடியாக எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை.
கடந்த சில ஆண்டுகளாக ஈரானுடன் தொடர்புடைய சிரியாவில் அமைந்துள்ள இடங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. ஏவுகணை தாக்குதல்கள் மூலம் உலகளாவிய கப்பல் போக்குவரத்தை சீர்குலைக்க முயல்வதாக கூறி ஹவுதி பயங்கரவாத குழுக்கள் மீது அமெரிக்க பாதுகாப்பு படை 5வது முறையாக தாக்குதல் நடத்தியுள்ளது. செங்கடல் பகுதிகளில் செல்லும் கப்பல்களை குறிவைத்து தாக்குதல் நடத்திய ஹவுதி பயங்கரவாத செயலுக்கு உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் ஏமனில் உள்ள பயங்கரவாத படைகளான ஹவுதி தளங்கள் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தின. செங்கடல், ஏடன் வளைகுடா போன்ற பகுதிகளில் ஹவுதி ஏவுகணை தாக்குதல் காரணமாக கப்பல் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்க படைகள் ஹவுதியின் 14 தளங்களில் உள்ள ஏவுகணைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தின. தொடர்ந்து 4வது முறையாக இந்த தாக்குதல்கள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. ஜப்பான் நாட்டின் விண்கலமான சிலிம் நிலவின் மேற்பரப்பில் தரையிறங்கியுள்ளது. இதன் மூலம் நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கிய 5வது நாடு என்ற வரலாற்றை ஜப்பான் படைத்துள்ளது. நிலவை ஆய்வு செய்வதற்காக விண்கலத்தை மென்மையாக தரையிறக்குவதற்கான திறன் உள்ளதா என்பதை சோதிக்கும் வகையில் சிலிம் என்ற விண்கலத்தை கடந்த செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி ஜப்பான் விண்ணில் ஏவியது. ஜப்பானின் தனேகஷிமா விண்வெளி மையத்தில் H-2A ராக்கெட் மூலம் இந்த சிலிம் விண்கலம் செலுத்தப்பட்டது. 4 மாத பயணத்திற்கு பிறகு இந்த விண்கலம் நிலவில் வெற்றிகரமாக தரையிறக்கப்பட்டது. சூரிய ஒளி மூலம் இயங்கும் வகையில் இந்த விண்கலம் வடிவமைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அந்த சாதனம் சரியாக இயங்காததால் சிலிம் லேண்டர் தனது முழு பணிக்காலத்தையும் நிறைவு செய்ய முடியாமல் போனது. காரைக்கால் மாவட்டம் திருமலைராயன்பட்டினத்தின் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை நிகழ்ச்சி நடைபெற்றது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. காரைக்கால் மாவட்டத்தில் மத்திய அரசின் முதன்மையான திட்டங்கள் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விக்சில் பாரத் யாத்ரா திட்டத்தின் வாயிலாக அனைத்து கிராமங்களிலும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் பொருட்டு மத்திய அரசின் திட்டங்கள் செயல்படுத்துவதை கண்காணிக்கவும் அரசின் திட்டங்கள் 100% சாமானிய மக்களுக்கு சென்று சேர்வதை உறுதிப்படுத்தும் வகையில் நிகழ்ச்சிகள் காரைக்காலில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் அடுத்த திருப்பட்டினம் பகுதியில் புதுவை மாநில குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் சரவணன் தலைமையில் இதற்கான நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மத்திய அரசின் சார்பில் அனைவருக்கும் சுகாதாரமான கழிப்பறைகள் கட்டும் திட்டம், ஜல்சக்தி அபியான் திட்டம் வாயிலாக அனைவருக்கும் குடிநீர் வழங்கும் திட்டம், மேம்படுத்தப்பட்ட கிராமப்புற சாலைகள் இணைப்பு திட்டம், விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்குமான கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் திட்டத்தின் வாகன பிரச்சாரமும் இதில் மேற்கொள்ளப்பட்டது. இதில் பள்ளிக்கூட மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகள், மத்திய அரசின் திட்டங்களை விளக்கும் வாயிலான தெருக்குத்து நாடகங்கள், தப்பாட்டம், கலைக்குழுவினரின் ஆடல் பாடல்களும் நடத்தப்பட்டன. தொடர்ந்து மத்திய அரசின் திட்டங்கள் மூலமாக ரூபாய் 45 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளும் அமைச்சர் சாய் சரவணன் பயனாளிகளுக்கு வழங்கினார். இதில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்க உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இது பற்றி திருப்பட்டினம் பகுதியை சேர்ந்த பயனாளி முத்தமிழ் செல்வி என்பவர் கூறுகையில், என் பேர் முத்தமிழ் செல்வி, நான் வந்து தெற்கு பஞ்சாயத்தில் சி சாய் சுபிச்சாவில் செயலாளராக இருக்கேன். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு 200 ரூபாய் சேமிச்சிக்கிட்டு இருந்தோம், இப்போ 500 ரூபாய் சேமிக்கிறோம் குழுவில். அதனால் பிஎல்எஃப் லோனு, கவர்மெண்ட் லோனு, உள்கடன் எல்லாம் எடுத்துகிட்டு எங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கிறோம். நான் வந்து சொந்தமாக தையல் பயிற்சி வச்சுருக்கேன். அது என்னுடைய குழு உறுப்பினர்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்தையும் உயர்த்தி கொடுத்துட்ருக்கேன். அது மத்திய அரசு, மாநில அரசுக்கும் மற்றும் கிராம சேவை அவங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கிறேன். மற்றபடி இதனால் எங்களுக்கு லோன் வாங்கி மோடி ஐயா திட்டத்தின் மூலமாக இதனால் லோன் வாங்கி நல்லபடியாக உயர்ந்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் அனைவருக்கும் நன்றி. ஓகேவா? என் பேர் முத்தமிழ் செல்வி சார். என் பேர் வந்து சுதா, நான் போலகம் என்னுடைய இது என்னுடைய ஊர். நான் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க வந்து ஹார்ட் பேஷண்ட்டு, அதனால் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்கள் சுய உதவி குழு எங்களை என்னை கூப்பிட்டு எனக்கு வந்து பணம் கொடுத்தாங்க. நான் என்ன பண்ண முடியும்னு நிற்கக்குள்ளே ஃபஸ்ட்டு நான் வாட்டர் கம்பெனி வச்சுருந்தேன். வாட்டர் கம்பெனி வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்றக்குள்ள மத்திய அரசாங்கத்தின் மூலியமாக எனக்கு 1 லட்ச ரூபா
ரூபா லோன் கொடுத்தாங்க. அந்த லோன் மூலியமா நான் கரும்பு ஜூஸ் கடை வச்சு இப்போ ஓரளவுக்கு நல்ல டெவலப் வந்துட்டேன். அது மூலியமா எங்க வீட்டுக்காரங்களுக்கு உதவியாகவும் 8 லட்சம் ரூபாய்க்கு லோன் போட்டு ஒரு டாடாஸையும் எடுத்து எங்க வீட்டுக்காரங்களை யாரும் முடியாது யாரால முன்னேற முடியாதுன்னு இந்த உலகம் சொன்னிச்சோ அவங்களுக்கு முன்னாடியே எங்க வீட்டுக்கார வண்டி ஓனராக்கி என் பசங்களையும் பார்த்துக்கிட்டு எங்க வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடுத்த இந்த மத்திய அரசாங்கத்திற்கும் எங்களது நன்றியையும் மோடி ஐயா அவர்களுக்கும் என்னை போல பல பெண்கள் கஷ்டப்பட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த உதவியை கிடைத்து நல்லா வாழணும்னு சொல்லிட்டு என்னுடைய மோடி ஐயாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். டிடி தமிழ் செயலுக்காக செல்வன் ஜெபராஜ். இந்திய ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் சிராக் ஷெட்டி சாத்விக் சாய்ராஜ் இணை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இந்த தொடரில் ஆடவர் இரட்டையரில் சிராக் ஷெட்டி சாத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி இணை மலேசியாவின் ஆரோன் சியா மற்றும் சோ உல் ஏக் இணையை எதிர்கொண்டது. இந்த ஆட்டத்தில் தொடக்கம் முதலே ஆதிக்கம் செலுத்திய இந்திய இணை 21-18, 21-14 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. அதே நேரத்தில் ஒற்றையர் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் ஹெச் எஸ் பிரணாய் உலக தர வரிசையில் 2ம் இடம் வகிக்கும் சீனாவின் ஷி யூ கியூ இடம் தோல்வியடைந்தார். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டித் தொடரில் ரிதமிக் யோகா பிரிவில் தமிழக ஆடவர் அணி தங்கமும் மகளிர் அணி வெண்கலமும் வென்றுள்ளது. ஆடவர் பிரிவில் மேற்கு வங்கம் வெள்ளியும் மகாராஷ்டிரா வெண்கலமும் வென்றுள்ளன. மகளிர் பிரிவில் மேற்குவங்க அணி தங்கமும் மகாராஷ்டிரா அணி வெள்ளியும் வென்றுள்ளது. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியில் ஸ்குவாஷ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த பூஜா ஆர்த்தி, தீபிகா, ஷமினா ரியாஸ் ஆகியோர் 17வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்குவாஷ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த சந்தேஷ், மெய்யப்பன், அரிஹந்த் ஆகியோர் அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்த ஆண்டின் முதல் கிராண்ட்ஸ்லாம் போட்டியான ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடர் மெல்போர்ன் நகரில் நடைபெற்று வருகிறது. பல முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ள இந்த போட்டியானது வரும் 28ம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் நேற்று நடைபெற்ற ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் 3வது சுற்று ஆட்டத்தில் பல்கேரியாவைச் சேர்ந்த முன்னணி வீரரான கிரிகோ டிமிட்ரோவ் போர்ச்சுகலின் நுனோ போர்கெஸுடன் மோதினார். இந்த ஆட்டத்தின் முதல் சுற்றில் 7-6, 7-3 என்ற புள்ளி கணக்கில் முன்னிலையில் இருந்த டிமிட்ரோவ் அடுத்த சுற்றில் 4-6, 2-6, 6-7, 6-8 என்ற புள்ளி கணக்கில் தோல்வியடைந்தார். இந்த வெற்றியின் மூலம் 4வது சுற்றுக்கு முன்னேறியுள்ள நுனோ போர்கெஸ் அந்த சுற்றில் ரஷ்ய வீரர் டேனியல் மெத்வதேவை எதிர்கொள்கிறார். கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அதிகாலை பனிமூட்டம் இருக்க வாய்ப்புள்ளதாகவும் ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகாலையில் பனிமூட்டத்திற்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தனுஷ்கோடி கோதண்ட ராமர் கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி சாமி தரிசனம். கோதண்டம் புண்ணிய நிலத்தில் வழிபாடு நடத்தியது மிகப்பெரிய கௌரவம் என கருத்து. பிரதமர் உள்ளிட்ட 8000 முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்கும் ராமர் கோவில் கும்பாபிஷேகம். அயோத்தியில் உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள். மக்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்யும் வகையில் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நாளை தமிழ்நாடு அரசு விடுமுறை அளிக்க வேண்டும். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி. வேளாண்மையில் நவீன தொழில்நுட்பங்களை புகுத்துவதன் மூலம் எதிர்கால சந்ததிக்கான உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும். வேளாண் பல்கலைக்கழக விழாவில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பேச்சு. மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த ஒவ்வொரு 15 ஆண்டுகளுக்கு ஒருமுறை 10,000 கோடி ரூபாய் செலவாகும்.
தேர்தல் ஆணையம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. வணக்கம்.